ஸ்ரீகுருப்போ நமஹ. கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியல் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே. நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஆணிவேர் வேதங்கள். அவற்றின் பொருள்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதிகாச புராணங்கள் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும். இராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள். புராணங்கள் ஒரு நண்பனைப் போல உபதேசம் செய்யும். அதாவது நல்ல செயல் செய்தவர்கள் நன்மையை அடைந்தார்கள், கெட்ட செயல் செய்தவர்கள் கெடுதலை அடைந்தார்கள் என்று அவர்களின் சரித்திரங்களை எடுத்து காண்பிக்கும். இராமாயணம் போன்ற காவியங்கள் ஒரு நல்ல மனைவி உபதேசம் செய்வது போல கருத்துக்களை வெளிப்படையாக கூறாமல் நல்ல விஷயத்தை மனதில் பதியும்படியாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாகும். அதில் கவிஞர்களால் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை காட்டிலும் கருத்துக்களை தேட வைப்பதே காவியத்தின் நோக்கம் மற்றும் சிறப்புத்தன்மை. இராமாயண காவியத்தில் நாயகனாக இருக்கக்கூடியவன் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் தன்னகத்தே கொண்ட பரமாத்மாவான ராமபிரான். கதாநாயகி ஜெகன்மாதாவாய மகாலட்சுமி சீதை. கதையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்பவைகள் உபதேசங்கள் ஆகின்றன. இந்த காவியத்தை கூர்ந்து கவனித்தால் நல்லது செய்தவர்கள் நன்மை அடைந்ததையும் தீமை செய்தவர்கள் அந்த பாவத்தின் பலனை அடைந்ததையும் உணர முடியும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களும் இங்கே கூறப்பட்டுள்ளன. இறைவன் எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கிறான் என்று வேதங்கள் அவனை தேடுகின்றன. அதனாலேயே அவனுக்கு நான்வரை தேடியோடும் செல்வன் என்று பெயர். அப்படி அகக்கண்ணாலும் புறக்கண்களாலும் காண்பதற்கு மிகவும் அரிதானவன் மானிட பண்புகளுடன் நயனன் மகனாக மண்ணில் மானிடனாக அவதரித்தான். உலகில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்திருந்தாலும் மனிதர்களுக்கு மட்டும் புலன்கள், புலனறிவுகள், மெய், வாய், கண், செவி, தொடுதல், நுகர்தல், பேசுதல், சுவையறிதல், பார்த்தல் என்று சிறப்பானவைகளை கொடுத்துள்ளான். கண்களால் பார்த்து ஏற்படும் அனுபவத்தை கண்ணீரால் வெளிப்படுத்தவும், வாசனையை நுகரவும், நல்லவற்றை கேட்கவும், ரசிக்கவும் இவைகள் படைக்கப்பட்டுள்ளன. கண்டு கேட்டு உற்று மோந்து கண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியே என்று ஆழ்வார் அருளை செய்தபடி சிற்றின்பங்களில் ஈடுபட்டு துக்கக்கடலில் மூழ்கக்கூடிய பாவச் செயல்களை காலங்காலமாக மக்கள் செய்து வருகின்றனர். ஆகையாலே இறைவன் மனிதரை மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தானே மனிதனாக அறநெறியில் வாழ்ந்து காட்டினான். 11,000 வருடங்கள் அறநெறி தவறாமல் வாழ்ந்து காட்டிய ராமனை அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்ததல்லால் என்று கம்பன் போட்டுகிறான். பொதுவாக மனிதன் மற்றவர்களை பின்பற்றி வாழ்வுபட்டால் நம் வாழ்வை பின்பற்றி அறவாழ்வு வாழ்வான் என்பது ராமாவதாரத்தின் நோக்கமாக இருந்துள்ளது. இராமாயணத்தில் காட்டப்பட்ட உயர்ந்த தர்மம் எது? தேவர்களின் பயத்தை போக்கடிக்க ராவணன் முதலானவர்கள் அழித்தது சாதாரண தர்மம். தந்தை சொல் கேட்டு வனவாசம் சென்றது, உண்மை பேசுதல், தர்மம் தவறாமல் நல்லறம் பெறுதல், பெரியோர்களை மதித்தல், ஒருவன் ஒருத்தி என்று வாழ்தல், வாழ்வில் வரும் இன்னல்களை பொறுமையுடன் சந்தித்தல், தன்பலத்தை நம்புதல், வேதங்களை போற்றுதல் போன்ற மனிதனின் உயர்விற்கான அறங்களை கடைபிடித்தது ராமனிடம் இருந்த உயர்ந்த தர்மம். அண்ணனையே அன்னையாய், தந்தையாய், நண்பனாய், நன்மை செய்பவனாக முழு நம்பிக்கையுடன் அவனோடு ராவணன் முதலானவர்களை அழிப்பதற்கு தோள் கொடுத்து இந்திரனையும் என்ற இந்திரஜித்தை அழித்து அண்ணனையே தெய்வமாக நினைத்து இரவு பகல் கண்துஞ்சாது தொண்டு செய்து வாழ்ந்த லக்ஷ்மணனின் வாழ்வு உயர்ந்த தர்மம். தாய் சொன்னாலும் தந்தை கொடுத்தாலும் வரம் தவறி வரும் ராஜ்யமாகிற செல்வத்தை நிராகரித்து அண்ணனையே குருவாகவும் தெய்வமாகவும் நினைத்து அவன் கட்டளைகளை சிரம் தாழ்த்து ஏற்று அவன் தந்த பாதுகளை தலைமேல் தாங்கி அதை தெய்வமாக பூஜித்து ஒரு பக்தனாகவும் சத்திரியனுக்கு உரிய போரிலும் நிகரற்றவனாக 3 கோடி கந்தர்வர்களை வென்ற
பரதன் வழி வாழ்ந்து காட்டியது உயர்ந்த தர்மம். ராம லக்ஷ்மணர் என்று கூறுவது போல பரத சத்ருக்னர் என்று அண்ணனுடன் இணைந்து வாழ்ந்தவன் சத்ருக்னன். இவன் பரதனுக்கு உயிரற்ற ஒரு கைப்பொருளாக வாழ்ந்தவன். அதாவது தனக்கென்று தனியாக வாழாமல் அண்ணன் வணங்கினால் தானும் வணங்கி, அவன் அழுதால் தானும் அழுது, அவனுடைய நடை உடை பாவனை இவைகளை கொண்டவனாக வாழ்ந்தான். அப்படி இருந்த போதிலும் நான் பிறந்த சத்திரிய குலத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக போரில் கவனாசனை அடித்து சத்திரிய தர்மத்தையும் காப்பாற்றினார். அது மட்டுமில்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்வது உயர்ந்த தர்மம் என்று காட்டிய லக்ஷ்மணனை போல் இறை அடியாருக்கு தொண்டு புரிவது வைணவத்தின் அடிப்படை தர்மம் என்பதை காண்பித்தவன் சத்ருக்கனின் உயர்ந்த தர்மம். ஒவ்வொரு மனிதரும் நியாயமான தர்மத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பது எல்லோராலும் அடையப்பட வேண்டியவைகள். இதை அடைய ஆசைப்படுபவர்களுக்கு அந்த ஆசையானது தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசையைத்தான் மனிதர்கள் விரும்ப வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்று வள்ளுவ பெருமானம் கூறுகிறார். தகப்பனாரின் கட்டளையை நிறைவேற்ற ராமன் கானகம் சென்றது மகனுக்குரிய தர்மம். எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் கணவனுடன் இருந்து அனுபவித்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வாழ வேண்டும் பெண்கள் என்று உயர் பெண்களின் தர்மத்தை காண்பித்துக் கொடுத்தவள் சீதாதேவியின் தர்மம். அரசர்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களின் நன்மைக்காக நடத்தப்படும் யாகங்கள், பூஜைகள், இடையூறுகள் ஏற்பட்டால் அங்கு நேரில் சென்றோ அல்லது மற்றவர் மூலகம் மூலமாகவோ அதை போக்கி மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அரச தர்மம். மாரீச்சன், சுபாகு, தாடகை இவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை போக்கி விஸ்வாமித்திரர் செய்த வேள்வியானது காப்பாற்றப்பட்டது. ஒரு சக்கரவர்த்தியின் மகனாயிருந்தாலும் வயதில் பெரியவர்களையும் அறிஞர்களையும் வணங்கி உபசரித்து அவர்களிடத்தில் ஆசி பெற வேண்டும் என்பதை வசிட்டர், விஸ்வாமித்திரர், வால்மீகி போன்றவர்களை வணங்கி உபசரித்து காண்பித்தான் ராமபிரான். நல்லவர்களுக்கும் நல்லவைகளுக்கும் தீங்கு செய்பவர்கள் செல்வம், பலம், தவம், வாழ்க்கை என்று எவ்வளவு படைத்திருந்தாலும் அவர்கள் அழிவது உறுதி என்று ராவணன் முதலானவர்கள் மூலம் காண்பிக்கப்பட்டது. ஜடாயு என்ற பறவை சீதையை காப்பாற்ற வேண்டும் என்று ராவணனுடன் சண்டையிட்டு தன் உயிரை தியாகம் செய்தது. தியாகம் செய்பவர்கள் மகான்களாக கருதப்படக்கூடியவர்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு நன்றி கடனாக இதுவரையில் யாருமே செய்யாத பறவைக்கு ஈமக்கடனை தனியொருவனாக ராமன் செய்து காண்பித்தது ஒரு தர்மம். சீதையை பிரிந்த துயரத்தில் இருந்த ராமனிடத்தில் ஆபரணங்களை காண்பித்து இந்த வழியே சென்றால் சீதையை கண்டுபிடிக்கலாம் என்று நம்பிக்கையை ஊட்டினவன் சுக்ரீவன். அதற்காக வாலிபதம் செய்து சுக்ரீவனுக்கு அரசு வாழ்வு தந்தான் என்பது ராமனின் நன்றி மறவா தன்மையை காட்டும் தர்மம். அண்ணன் தவறு செய்த போது அறவுரை கூறி அவனை திருத்த முயன்ற போது அது நடக்காமல் போகவே, ஆனாலும் அறத்தின் பக்கமே எப்போதும் இருக்க வேண்டும் என்று வீடு, மக்கள், மனைவி என்று எல்லாவற்றையும் துறந்து ராமனை சரணடைந்தான் விபீஷணன். அப்படி வந்தவனை இலங்கை செல்வம் நின்னதே என்று கூறினான் ராமன். அதற்கு காரணம் ராமன் லங்கைக்கு சென்றது சீதையை சிறை வைத்த ராவணனை வென்று சீதையை மீட்டு வர வேண்டும் என்பதற்காக. அந்த சமயம் விபீஷணன் அடைக்கலம் புகுந்ததால், விபீஷணா, இந்த இலங்கை நேற்றும் உன்னுடையது, இன்றும் உன்னுடையது, நாளையும் உன்னுடையது, என்னுடைய யுத்தம் இலங்கையை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கல்ல என்று தெளிவுபடுத்தினான். இலங்கையை பெற அல்ல எனது போர், என் இல்லாளை மீட்டு பெற இப்போர் என்று கம்பன் ராமனின் செயல்கள் அறத்தின் பார்ப்பற்றவைகள் என்பதை காண்பிக்கிறார். இங்கு ராமன் வாலியை வதம் செய்தது தர்மமா என்ற கேள்விக்கு, வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் ஒருவன் ஒருத்தி என்ற வாழ்வு முறையே மனிதனுக்கு சிறந்த வாழ்வு முறை என்பதை வாழ்ந்து காட்டியவன் ராமன். அந்த முறையை மாற்றி தன் தம்பியின் மனைவியை விரும்பிய ஒரே காரணத்தால் பலசாலியாக இருந்தாலும் வாலி வீழ்த்தப்பட்டான். ராவணன் மாற்றான் மனைவியை விரும்பிய ஒரே காரணத்தால் தவம், வலிமை, ஆயுள் எல்லாவற்றையும் இழந்தான் என்பதே ராமனின் மனித வாழ்க்கை காண்பிக்கிறது. எல்லோரும் தர்மத்தின் அடிப்படையில் மனிதனாக வாழ சீதாராமனின் திருவடிகளை வணங்கி போற்றுவோம்.